சிறையில் தவித்து என்னை இழந்தேன். இறையே உன்னை உயிராக இதயம் தந்தாய் உணர்வாக தனிமயிருளின் சிறையில் தவித்து என்னை இழந்தேன். இறையே உன்னை உயிராக இதயம் தந்தாய் உணர்வாக எந்தன் வாழ்வு உந்தன் உறவில் சொந்தம் காண்கிறதே. என் நெஞ்சில் என்றும் சந்தோஷந்தான் சந்தோஷந்தானே. பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை என்னில் உன்னை உன்னில் என்னை என்னில் உன்னை என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உந்தன் வார்த்தை உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, பொது காலத்தின் 12வது ஞாயிறன்று நற்கருணைநாதர் முன்பு நாம் குழுமியிருப்பது கடவுளுக்கு நன்றி செலுத்த, நம்முடைய குடும்பங்களை நமது மக்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பதும் ஒன்றாக வாழ வைப்பதும் நற்கருணை நாதருக்கு அலாதியான ஒரு பிரியம். நம்மை எல்லாம் ஒன்று சேர்க்கிற நேரம் இது. நமது சூழலில் இருந்து நம்மை ஒரு கணம் அந்த இயேசு தெய்வத்தோடு ஒன்றிணைத்து நம்பிக்கையோடு வாழ அழைப்பு தருகின்ற ஒரு நேரம் இது. நம்மை சுற்றி அதிகம் அதிகமான அலைகளில் இருந்து நம்மை பாதுகாக்கிற பராமரிக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு உடன் இருக்கின்ற நற்கருணை ஆண்டவர் இயேசு நம்மை சுற்றி உள்ள பல்வேறு அலைகளிலிருந்து நம்மை வழிநடத்தி நம்மை ஒன்றாக இணைத்து வைக்கிற தேவன். இன்றைக்கு அகில உலக அகதிகள் தினத்தையும் கொண்டாடுகிற நேரத்திலே ஆங்காங்கு இருக்கக்கூடிய அகதிகளை நினைத்து பார்ப்போம். அன்பின்றி தவிக்கக்கூடிய அடிமைத்தனத்தில் வாழுகின்ற அத்தனை அகதிகளையும் ஆண்டவர் தன்னுடைய பேரன்பினாலே அரவணைத்து தவித்து வாழுகிற, திசை தெரியாமல் வாழுகின்ற மக்களுக்கெல்லாம் நல்ல திசையை காட்டி அனைவரையும் விண்ணகத் தந்தையின் அன்பு செல்ல மக்கள் என்ற முறையிலே இறைத்தந்தையின் கரம் பற்றி இறைத்தந்தையின் கரம் பிடித்து
நலமோடும் நிறைவோடும் வளர நம்மை உற்சாகம் அளிக்கின்ற ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அதனை குறித்து நாம் மகிழ்வுறுகின்றோம். அகதிகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மை சுற்றி பல தடைகள், அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்திலே கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தால் தெரியும், அலையலையாக துன்பங்கள், துயரங்கள், தடைகள். ரோட்டில் போகக்கூடாது, ரோட்டில் போவதற்கு தடை, பிளாஸ்டிக் பயன்படுத்த தடை, குடிப்பதற்கு தடை, பேருந்தில் பயணம் செய்ய தடை, பிறரோடு உரையாட உறவாட பழக தடை, உறவினர்களை சந்திக்க தடை, விளையாட்டுகளுக்கு தடை, திரையுலகில் தடை, பல விளையாட்டுகளுக்கு தடை, கல்வி கூடங்களுக்கு தடை. இன்றைக்கு கல்வி கூடங்கள் எல்லாம் கலவி கூடங்களாக மாறுகின்ற அவல நிலைகள், துன்ப துயரங்கள், ஆலயத்திலே கொள்ளைகள், உடல் நோய்கள், உணர்வு நோய்கள், உறவு நோய்கள், பொருளாதார தடைகள், உறவு விரிசல்கள், சரியான வேலையின்மை, பிள்ளைகளின் வளர்ப்பு நிலையிலே ஒரு வகையான மந்தம், தூக்கமின்மை, இப்படியாக பல தடைகள் அல அலைகளாக துன்பங்களாக நம்மை ஆட வைக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற செய்தி, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று அவநம்பிக்கை கொள்ளாமல் யோபுவை போல நம்பிக்கையோடு வாழுங்கள், கதறாமல் புலம்பாமல் அமைதியான அக வாழ்வினை அனுபவியுங்கள் என்ற அழைப்பை இந்த இறைவார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலே இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இறைவாக்கு பகுதி சீடர்கள் புயலால் அலைக்கழிக்கப்பட்ட நிகழ்வு. ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று இயேசுனுடைய நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகள், அதே வேளையில் அவருடைய விசுவாசத்தை நம்பிக்கையை அலசி பார்க்க வைக்கக்கூடிய அழைப்பு. புயலால் சீடர்கள் அலைக்கழிக்கப்பட்ட நிகழ்வுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிடுகிறார் நற்செய்தியாளர். கடலை முற்றும் அறிந்த மீன் பிடிக்கின்ற சீடர்கள் அலறி அடித்து கதறுகிறார்கள். இந்த காலத்தில் அறிவியல் வளர்ச்சி வந்தவரும் கூட கடலில் வருகின்ற இயற்கை சீற்றங்களை நம்மால் கணிக்க முடிவதில்லை. அந்த காலகட்டங்களிலே கடலை பற்றியும் தெரிந்திருந்தாலும் அறிவியல் ஞானம் குறைவாகத்தான் இருந்திருக்க முடியும். எனவே அந்த காலகட்டங்களிலே இந்த கடலை நம்பி வாழ்கின்ற மீன் பிடிக்கின்ற சீடர்கள் அலறி அடிக்கிறார்கள், கதறுகிறார்கள். நாங்கள் மடிகிறோம், அழிந்து போகிறோம், மறைந்து போகிறோம் என பதறினார்கள். நாமும் இந்த சீடர்களிலே நமது மத்தியில் ஆடும் துன்பம் அலைகளிலே, போராட்டங்களிலே, நெருக்கடிகளிலே நாங்களும் மடிந்து செத்து போகின்றோமே என கதறுகின்றோம், அலறுகின்றோம். நமது நோய், கடன் தொல்லை, சந்திக்கின்ற தோல்விகள், புரிந்து கொள்ளா உறவுகள், மதிப்பில்லாத வளர்ப்பு நிலைகள், ஏமாற்றுகின்ற நட்புகள், விசுவாச குறைபாடுகள், கொள்ளை நோய்கள், இயற்கை சீற்றங்கள் என்பதனாலே சாகின்றோமே, போகின்றோமே, மடிந்து போகின்றோமே, மறுத்து போகின்றதே, மறைந்து போகின்றதே, ஓடி ஒளிந்து கொள்கிறோமே என்றெல்லாம் புலம்புகின்ற அன்புக்குரியவர்களே, இது போன்ற நம்பிக்கை இல்லா முடிவுகளை நாம் எடுத்துக்கொண்டு வெளிச்சமில்லாத பாதை நமது பாதை என முற்றிப்புள்ளி வைக்க ஆரம்பித்து விடுகிறோம். எல்லாம் முடிந்து விட்டது, சாகப்போகிறோம் என்று கூட நம்மை போன்று திருத்தூதர்கள் இயேசுவை நோக்கி உறக்கம் தேவையா, எப்படி உறங்க முடிகிறது என சொல்ல காரணமாக இருந்திருக்க முடியும். அவர்கள் அவரிடம் இருந்த அந்த அமைதியை, சக்தியை உணராததால் இப்படி சொல்ல ஆரம்பித்தார்கள். உடனிருந்த இயேசு தங்களை அலக்கழித்த புயல் காற்றை விட சிறியவர், குறைவானவர், சக்தி குறைந்தவர் என எண்ணியிருந்திருக்க முடியும். எந்த ஒரு தீய சக்தியும் திருவவையை தாக்க, தகர்க்க, காயப்படுத்த முடியாத காரணம்
உயிர்த்த இயேசுவின் நிரந்தர உடனிருப்பு, மேலும் அவர் தருகின்ற தூய ஆவியினுடைய உற்சாக சக்திதான். அன்புக்குரியவர்களே, நமது வாழ்வில் எதிர்ப்புகள், நோய்கள், கடன்கள், போர்கள், துயரங்கள், அவமானங்கள், இன்றைய சீரழிவு பாதிப்புகள் எல்லாம் நம்மை அலைக்கழிக்கிறது. இந்த அலைக்கழிப்புகளுக்கு மத்தியிலே செல்லுகின்ற படகே நமது திருவாவை, நமது சமூகம், நமது சமயம், நமது குடும்பங்கள். இது அமைதியை, சக்தியை, உண்மையை, உறவை நிலைநாட்டுகிற ஒரு படகு போல. மனித குலத்திலே கொடிய துன்ப நிலையில் இருப்போருக்கு நற்செய்தியாக இருந்தவரே யோபு என்று பழைய ஏற்பாட்டிலே வாசிக்க கேட்கிறோம். இவர் துன்பத்தின் அனைத்து நிலைகளையும் சந்தித்த யோபு நமக்கு பாடமாகிறார், பாடமாக்குகிறார். ஏன்? அவரும் புலம்பினார். யாவே கடவுள், கடலை உருவாக்கியவன் நான் கடல் அலைகளை அமைதிப்படுத்த எனக்கு தெரியாதா? என் திட்டங்களை மனிதர்களால் புரிந்து கொள்ள இயலவில்லையே என எடுத்து சொல்கிறார். நமது வாழ்வில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய துன்பத் துயரங்கள் நம்மை அலைக்கழிக்கின்ற தருணத்தை பார்த்து கூறுவோம், நமது இயேசு பெரியவர், உயர்ந்தவர், சக்தியானவர். நம்முடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் இயேசுவின் முன்னால் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் ஒரு துளி போன்றது என சொல்லுவோம். நமது வாழ்க்கை படகில் இயேசுவை என்றும் இருத்திக் கொள்ளுவோம், அமைதியை தக்க வைக்க முடியும். அருள் தந்தை பேதுரு அறுப்பை சொல்லுவார், ஒரு படத்தை பார்த்து, பூமியே இவ்வளவு சிறிதாக தோன்ற என் துயரம் ஒன்றுமில்லை, வெறும் பூஜ்யம் என்றாராம். வடிவில் சொல்வது போன்று எனக்கெல்லாம் ரிஸ்க்கு ஒரு ரிஸ்க் போல என்று சொல்வது போன்று நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற ரிஸ்க்குகளையும் துன்ப துயரங்களையும் பூஜ்யமாக கருதினால் நாம் நினைக்கக்கூடிய கடவுள் தருகின்ற அமைதி நமது உள்ளங்களிலே, இல்லங்களிலே, நாட்டிலே, உலகத்திலே கிடைக்கப்பெற முடியும். எனவே இதுவே அமைதியகமாக என்னுடைய இடத்தை மாற்றியது என்று அவர் சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, நம் வாழ்வு படகில் இயேசுவோடு பயணிப்போம், தளர்ச்சி வராது. நற்கருணை ஆண்டவரே, உலகமெங்கும் துயரப்படுகிற, குறிப்பாக தற்போதைய உயிர்கொல்லி கொரோனா விஷ நோயினால் வேதனைப்படுகிற அனைவரையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பித்துக் கொள்கிறோம். இருகரம் கூப்பி இணைந்து நம்பிக்கையோடு ஜெயிப்பதனாலே எல்லாம் கூடும் என்று சொன்னவரே, கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள் என்று சொன்னவரே, சுமை சுமந்து சோர்ந்திருக்கின்றவர்களை எல்லோரும் நம்பிக்கையோடு என வாருங்கள் என்று சொன்னவரே, உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும் என்று எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டிய அன்பு ஆண்டவரே, இதோ உம்மை மண்டியிட்டு இருகரம் கூப்பி நம்பிக்கையோடு உம்மை கேட்கிறோம். உமது இரக்கம் நிறைந்த இதயத்தை தட்டுகிறோம். உம்மை மட்டுமே எங்கள் வாழ்வில் தேடுகிறோம் சுவாமி. இப்போது எம்மை அலைக்கழிக்கும் இந்த கொரோனா, வாட்டி வதைக்கும் இயற்கை சீற்றங்கள், இனம் புரியாத நோய்கள் அத்தனையும் போக்கி எம்மை நேர்மறையான நலமான வாழ்வுக்காய் உமது அருளை தாரும். எங்கள் துன்பத் துயரங்களை பார்த்து அவைகளை நீர் சுமப்பதற்காக நன்றி அப்பா. இந்த கொரோனா நோயினால் இனி யாரும் கஷ்டப்படக்கூடாது, அழியக்கூடாது, இறக்கக்கூடாது என பார்த்துக் கொள்ளும். இந்த வேளைகளிலே எங்கள் நோயாளிகளை பார்த்துக் கொள்ளுகிற, கவனிக்கின்றவர்கள், பணியாளர்கள், அதிகாரிகள், ஆய்வாளர்கள் யாவரையும் தொட்டு குணப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாப்பீராக. எம்மை காத்து வருகிற உமது இறை அன்பிற்காய் நன்றி சொல்கிறோம். இரண்டாவது அலை, மூன்றாவது அலை என்று எம்மை வாட்டி வதைக்கின்ற கொரோனா வைரஸில் இருந்து எம்மையும் குறிப்பாக எங்கள் குழந்தைகளையும் பாதுகாக்கும்படியாக உம் பாதம் மண்டியிட்டு வந்துள்ளோம். இதுவரை பல உயிர்களை பலி வாங்கி மேலும் பலரை பாதிக்க வைத்துக் கொண்டே இருக்கிற இந்த தருணத்தை உம் பாதத்தில் வைக்கிறோம். இந்த தொற்றின் தன்மை, அதன் பரவுதல், இதனை ஆய்வு செய்வோர், இந்த பரவுதலின் அலைகளை தடுப்பதற்காக பணிபுரியும் யாவரையும் உமது கருணைக் கண்களால் பார்த்தருளும்.
மருத்துவ நிபுணர்களின் கைகளையும் மனதையும் குடும்பங்களையும் தொட்டு வழிநடத்தியருளும். இவர்கள் தொற்று நோயினால் அவதிப்படுவோருக்கு இரக்கத்தோடும் திறமையோடும் ஆர்வத்தோடும் பணியாற்ற உமது பேரருளை தாரும். இந்த நோயினை தீர்க்கின்ற சிகிச்சையையும் உடனடி தீர்வையும் காண முயற்சிக்கின்ற எங்கள் அரசு மற்றும் தனியார் நிறுவன அதிகாரிகளுக்கும் உமது ஆவியின் குடைகள் கரிகள் வரங்களை தாரும். பாதிக்கப்பட்ட அனைவரும் நலமுடன் வாழவும் தேவைப்படுவோருக்கு நாங்கள் உதவிடும் நல்ல மனதையும் தாரும். உமது ஆவியாரின் ஒன்றிணைப்பில் என்றும் நலமுடன் பலமுடன் வாழ அருள் புரிய எங்கள் தாயும் உம் தாயுமான அன்னை மரியின் பரிந்துரை வழியாகவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
உடல் உள நலமிழந்து உயிர் வரம் நாடி வந்து உம்மகன் இயேசுவிடம் உரிமையாய் வேண்டும் அம்மா இயேசுவின் தாய் மரியே தீந்தயமுடன் திருமுகம் நோக்கி வந்து திருவருள் வேண்டும் அம்மா இயேசுவின் தாய் மரியே புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கட தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.